இருக்கீங்க. அம்மா வந்து கேக் ரெசிபி தான் செஞ்சுருக்காங்க, டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு. எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஹாய், நான் இன்றைக்கி வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கேக் தான் பண்ண போகிறேன். அதுவும் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி வெண்ணிலா ஃப்ளேவரில் பண்ண போகிறேன். இதுக்கெலாம் இதுதான் இன்க்ரீடியன்ஸு, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் வந்து வெண்ணிலா ஃப்ளேவரில் எடுத்திருக்கேன் அரை கப்பு, அதுக்கப்புறம் பவுடர் பண்ண சுகரு ஹாஃப் கப்பு, அப்புறம் கால் கப்பு ஆயிலு, அப்புறம் அரை கப் தயிர், அரை கப் பால் எடுத்திருக்கேன், பேக்கிங் சோடா வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூனு, பேக்கிங் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், வெண்ணிலா எசன்ஸு ஒரு ஒரு டீஸ்பூனு, அதுக்கப்புறம் டூட்டி ஃப்ரூட்டியை வந்து மைதா மாவு போட்டு கோட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கேக்கில் வந்து உள்ளுக்குள்ளே போவோம், இல்லைன்னா மேலேயே நிற்கும். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸு, வாங்க நம்ம ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம், அதில் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன், நான் வெஜிடபிள் ஆயில் தான் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நான் தயிர் எடுத்திருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து பால், இது ரெண்டையும் இது மூணையும் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தயிர் பால் எல்லாமே. இதுக்கப்புறம் நான் சுகர் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் சுகரு, அது ஒரு கப்பு, அதை நல்லா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நம்ம மூணையும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட்டி இல்லாமல். இதுக்கப்புறமா வெண்ணிலா எசன்ஸ் நான் ஊற்றிக்கிறேன். நான் கஸ்டர்ட் பவுடரே வெண்ணிலா ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன், அதனால தான் நான் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அடுத்து சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நான் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் 10 மினிட்ஸு. இப்போ மைதா மாவு வந்து சளிச்சு சேர்த்துக்கலாம். இதில் வந்து மைதா மாவு போட்டிருக்கேன், இதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் சளிச்சு எடுக்கணும் இல்லையா, அதனால நான் சளிச்சு எடுத்துக்கிறேன். இதை சளிச்சு எடுத்துட்டு அடுத்தது நம்ம கஸ்டர்ட் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கிறேன், பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாம், நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இதுக்கப்புறம் நான் டூட்டி ஃப்ரூட்டியை கோட் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டியே இருக்கக்கூடாது, அப்போ தான் கேக் நல்லா வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம லோ ஃபேனில் ஊற்றிக்கலாம். நம்ம ப்ரெட்டு செய்வோம் இல்லையா, அந்த பேன் தான் நான் எடுத்திருக்கேன், அந்த இது தான். நீங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்போ ரெக்டாங்கிள் ஷேப்போ எது இருக்குதோ அதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப்போ எது இருக்கோ, எந்த டின் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த இதில் தான் எடுத்துக்கேன். இதில் நல்லா பட்டர் தடவிக்கலாம் எல்லா பக்கமும் ஒட்டாமல் வரத்துக்காக. அப்புறம் மைதா மாவு போட்டு நல்லா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக ஒட்டாமல் வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பேட்டரை. நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பேட்டரை ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ இது மேலே வந்து டெக்கரேஷனுக்காக டூட்டி ஃப்ரூட்டி வைக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் செய்யலாம், இல்லை டெக்கரேட் பண்ணாமலேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முந்திரி பருப்பு இருந்துச்சு, அதையும் மேலே வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ, செரி இருந்தால் சரி, ஆல்மண்ட் இருந்தால் சரி, என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து அவனில் வச்சுக்கலாம். இப்போ அவனில் வந்து நான் 180 டிகிரிக்கு ஒரு 40 மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கேக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வரும். இப்போ கேக் ரெடி ஆனோன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, நம்ம கேக் எவ்வளோ சூப்பராக மேலே நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி ஒட்டாமல் வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம பட்டர் தடவி பண்ணதுனால சுத்தமாக ஒட்டலை, அப்படியே கவுத்தோனே வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி வந்திருக்குன்னு நான் கட் பண்ணியும் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா மேலே கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்களா, கேக் சூப்பராக ரெடியாகிருக்கு டூட்டி ஃப்ரூட்டியோட. நான் இப்போ பீஸ் போட்டு சாப்பிட்டு காமிக்கிறேன்.
இப்போ எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சாஃப்டாக, நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.